அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் உள்ள டைமை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ஃபோரியர் சீரீஸில் உள்ளது. இதுக்கு ரிலேட்டட்டாக தான் பார்சுவெல்ஸ் தியரம் இன் ஃபோரியர் சீரீஸ்ன்னு ஒரு டாபிக் கூட இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் என்னென்னா ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் இன்டர்வல் எப்படியெல்லாம் இருந்தால் நம்ம எப்படியெல்லாம் பார்க்கலாம். ஸோ அது சேஞ்ச் ஆஃப் இன்டர்வல் மாடலாக இருந்தால் எப்படி பார்க்கலாம். ஸோ அது கூட பார்சுவெல்ஸ் தியரத்தையும் இதுக்கு ரிலேட்டட்டாக அந்த ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அதுக்கு பேஸ் பண்ணி இந்த ஆர்எம்எஸ் வேல்யூவும் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷனும் பார்சுவெல்ஸ் தியரத்தையும் லிங்க் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளத்தை அந்த செக்ஷனில் நம்ம பார்க்குறோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறோம். ஆக்சுவலி த ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் டிஃபைன்ட் ஓவர் த இன்டர்வல் ஓவர் த இன்டர்வல். ஸோ ஏ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் பி தென் ஒய் பார் ஸ்கேர்ட் இஸ் ஈக்குவல் டு 1 by b minus a இன்டர்வல் ஆஃப் ஏ டு பி ஒய் ஸ்கேர்ட் டிஎக்ஸ். தட் இஸ் ஒய்ன்னு சொல்கிறது தந்திருக்க ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ திட் இஸ் ஒய் பார் ஸ்கேர்ட் ஈக்குவல் அதர்வைஸ் யூ ரைட் ஒய் பார் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் அதர்வைஸ் யூ ரைட் ரூட் ஆஃப் this value y bar is equal to root of 1 by b minus a a to b y square dx. actually this b minus a means the length of the interval, that is x, the interval is a less than x less than b, the interval is b to a, that is b minus a. suppose the interval is minus 1 less than x less than 1, suppose the interval is minus 1 less than x less than 1, the root mean square value of the function is defined y bar squared is equal to 1 by 1 minus of minus 1 integral of minus 1 to 1 so y squared dx. So that is equal to 1 by 2 integral of minus 1 to 1 y squared dx. So you find y bar, so that is root of 1 by 2 integral of minus 1 to 1 y squared dx. Then suppose the interval is 0 to 2 pi, that is 1 by 2 pi integral of 0 to 2 pi y squared dx. So y value thandirupanga, y is a function is defined the problem. Okay, you substitute the y value, we get the values y bar. So the root mean square, the notation of the root mean square value of the function is y bar squared. Now so adutha section la nama enna paaka porom na the Parsifal's theorem patha paaka porom. Parsifal's theorem in ஃபோரியர் சீரீஸ் நாட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்லேயும் நம்ம பார்சுவெல்ஸ் தியரம் இருக்குது. தட் இஸ் கால்ட் பார்சுவெல்ஸ் ஐடென்டிட்டி. ஸோ த இன் ஃபோரியர் சீரீஸ் இன்ட்ரோடியூசிங் பார்சுவெல்ஸ் தியரம். ஓகே, ஸோ த பார்சுவெல்ஸ் தியரம் இஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸஸ் இஸ் அ ஃபோரியர் சீரீஸ் இஸ் அ ஃபோரியர் சீரீஸ் இன் த ஃபார்ம். ஸோ ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ ஃபோரியர் சீரீஸ் of the function, that is y bar squared is equal to a naught squared by 4 plus 1 by 2 into sigma n equal to 1 to infinity a n squared plus b n squared. So y bar squared, actually this is a Parsifal's theorem in Fourier series, that is y bar squared equal to a naught squared by 4 plus 1 by 2, the Fourier series becomes, that is y equal to f of x is a Fourier series in the interval suppose the 0 less than x less than 2 pi. Okay, so y bar squared is equal to a naught squared by 4 plus 1 by 2 into sigma a n squared in the a n, n equal to 1 to infinity a n squared plus b n squared. So in the முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். என்னென்னா ஃபைண்ட் த ஃபோரியர் சீரீஸ் ஃபார் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எட் ஸ்கேர்ட் ஓவர் த இன்டர்வல் மைனஸ் பை எக்ஸ் லெஸ் தேன் பை and deduce to Fourier series for the function f of x equal to h square minus pi less than x less than video நம்ம பார்த்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் ப்ராப்ளத்தை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ ஃபைன் த ஃபோரியர் சீரீஸ் ஃபார் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எட் ஸ்கேர்ட் மைனஸ் பை லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் பை அண்ட் டிடியூஸ் டு ஃபைண்ட் 1 by 1 power 4 plus 1 by 2 power 4 plus எக்ஸட்ரா இஸ் ஈக்குவல் டு 5 power 4 by 90. ஆக்சுவலி இந்த சீரீஸில் சீரீஸில் என்ன வருதுன்னா
So 1 by 1 power 4 plus 1 by 2 power 4 plus actually the problem is find the Fourier series for the function f of x equal to x squared minus pi less than x less than pi. And it used to find this 1 by 1 power 4, 1 by 2 power 4. So and the video you watch pannum so a0 value nama yarkane pannirukom enna varudha na last video la a0 equal to 2 pi squared by 3 and an value anadhu that is 4 into minus 1 the whole power n by n squared varudhu otherwise you write 4 into cos n pi okay so an equal to 4 into minus 1 the whole power n by n squared and bn equal to 0 so illa deduction part idu actually this is a Fourier series we substitute pandrom Fourier series kadachirum but in the deduction part la 1 by 1 power 4, 1 by 2 power 4 varudhu. So, this is ordinary Fourier series apply pannumbodhu. Just an value dhaan nama substitute. So, the series allame enna varum 1 by 1 squared plus 1 by 2 squared. The Fourier series substitute pannunga na 1 by 1 squared plus 1 by 2 squared indha maari dhaan varum. But enna na inga deduction part la 1 by 1 power 4. So, in the an udaya square varudhu. So, you apply the Parsons theorem in Fourier series. So, this is the Fourier series apply pannite. So, this is the apply pannu. Parsons theorem apply pannu poro. Yana, eppadi nama theriyuna, the value anadhu idu n squared irukku. But the series anadhu 4 irukku. So, idhukku square. Square enna idhukku related anadhu an squared. So, the problem is based on Parsons theorem in Fourier series problem. So, we write the theorem. We know that y bar squared equal to a naught squared by 4. Plus 1 by 2 in this sigma n equal to 1 to infinity to a n squared plus b n squared. So already fine. This last video. Okay. You see this a naught is equal to 2 pi squared by 3 and an equal to 4 in the minus 1 upon pi. Substitute the values. We get y bar squared is equal to a naught squared by 4. That is 2 pi squared by 3 the whole squared by 4 plus 1 by 2 in the sigma n equal to 1 to infinity a n squared that is a 4 minus 1 the whole power n by n squared the whole squared a n squared plus 0 okay so that is y bar squared is equal to square value 4 pi power 4 4 pi power 4 by 9 in the 4 that is 36 plus 1 by 2 in the sigma n equal to 1 to infinity to 4 that is 16 minus 1 the whole power 2n by n power 4. So that is y bar squared is equal to y bar squared is equal to then 4 cancel that is pi power 4 by 9n plus then this is cancel that is 8 sigma n equal to 1 to infinity 2 then minus 1 the whole power 2n. So n is a positive integer, n is varies from 1 to n. So we take n is equal to 1 square 1, n equal to 2 4, n equal to 3 9. So minus 1 the whole power even power. So the value is equal to 1. So, minus 1 the whole power 2n is equal to 1. So that is 1 by n power 4. Actually the series is 1 by 1 power 4 plus 2 by 1 by 2 power 4 plus etc. So y bar squared equal to pi power 4 by 9 plus 8 into sigma n equal to 1 to infinity 1 by n power. What is y bar squared? Y bar squared is the RMS value of the function. So how to find y bar squared? We know that y bar squared is equal to, we define 1 by b minus a integral of a to b y squared dx. Y squared dx. Y squared dx. So y bar squared is equal to y bar squared is equal to 1 by in this problem the interval is minus pi to pi so that is 1 by pi minus pi less than x less than, so that is 1 by 2 pi integral of minus pi to pi y squared that is x squared that is x power 4 dx so that is equal to 1 by 2 pi integral of minus pi to pi here the interval is minus pi to plus pi form so that is minus a to plus a form so this is x power 4 the integral part is x power 4 so the integral is the limit is minus a to plus a form we check the integral part is odd or even so this is even so we write the value equal to 2 into integral of 0 to pi x power 4 dx so that is 2 to cancel that is 1 by pi x power 5 by pi over 0 to 5 0 to pi so that is 1 by 5 that is 1 by 5 pi in the pi power 5 this is 4
that is pi power 4 by 5. Pi power 4 by 5. Again, substitute the Fourier series. So that is equal to, substitute the value. So that is equal to pi power 4 by 5 equal to pi power 4 by 9n plus 8 into sigma 1 by n power 4. Again, simplify. That is 8 into sigma 1 by n power 4 is equal to pi power 4 by 5 minus pi power 4 by 9. So sigma 1 by n power 4 is equal to pi power 4 by 90. Taking the LCM 45, again this multiply. So the pi power 4 by 90. So that is n, so that is n equal to 1 to infinity. So the series is sigma n equal to 1 to infinity 1 by n power 4 plus pi power 4 by 90. So in the problem, main part is a0 value, an value, bn value. We will use the Fourier series. Second part, what do we do? Actually, Fourier series substitution. We use the substitute. An squared. Actually, the series is 1 by n power 4. Substitute the series consists of 1 by n squared format. 1 by 1 squared plus 1 by 2 squared format. But again, n power 4. So, you apply. What do we do? Parsons theorem apply. So, you substitute the. So, you apply the Parsons theorem and RMS value of the function. So, we use the. Correct direction part correct. So confused. So either use one more, either use one more. So just as the idea an squared. So square. So what an idea on the parcel is still the base panel the power of the panel. So right there and the theorem of Parsons theorem. So y bar squared equal to the panel simply put in the Mari formula. Condor. Is only put you in the doubts comment button mention button. Add the video in your topic. Thank you.